ஹாய் சோல்ஜர்ஸ், நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன். ஸோ அது உங்ககிட்ட சொல்லலாம் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த இடத்துல இருக்கிறேன், அது காரணம் வந்து சோல்ஜர்ஸ் தான். ஸோ நான் அவங்கள வந்து லிட் டவுன் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு ரொம்பவே கில்ட்டாக இருக்குது. அதனால வந்து அதுக்காக கண்டிப்பாக நான் சோல்ஜர்ஸ் கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. திராவிட நாடா இல்ல தமிழ்நாடா அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. ரெண்டு மூணு நாளா நீங்க பாத்திருப்பீங்க, இந்த ராஜ்பவன்ல ஆளுநர் அவர்கள் வந்து இந்த திராவிட நாடு அந்த வார்த்தையை தமிழ் தாய் வார்த்தையில வந்து கட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த இடத்துல வாய்ஸ் அப்படியே ரைஸ் டிக்ரீஸ் பண்ணிட்டு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த திராவிட திருநாடு அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறது இல்லை. பட் ஆனா கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஏர்கிராஃப்ட்லாம் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாங்கல்ல மெரினாவில், சுறுசுறுப்புன்னு போனாங்க, ஒரு அஞ்சு பேர் கூட மரணம் அடைஞ்சாங்கல்ல. அஞ்சு பேர் மரணம் அடைஞ்சதெல்லாம் மேட்டரே கிடையாது, அது ஒரு மேட்டரே கிடையாது. அவங்க கண்டுக்காமல் போயிடுவாங்க, பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆட்கள் தான். இவங்களுக்கு சாதகம் பாதகம்னு ஒன்று இருக்குது, இதுக்கு பேர் தான் அரசியல். தேவைனா சிரிப்பாங்க, தேவைன்னா முறைப்பாங்க. இது ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிக்க போகிறது யாருன்னா நீங்களும் நானும். ஓகே, இப்போ திருப்பின இந்த திராவிட திருநாடு இந்த வார்த்தையை கட் பண்ணணும், ஏன்னா பாலிடிக்ஸ் தேவைப்படுது. இதுக்கப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி உங்களுக்கு தெரியும், முன்னாடியே சொல்லியிருக்கோம், அது தலை தூக்கும். அப்போ அதுக்கு என்ன நடக்கணும், இங்கே திராவிடரா தமிழரா அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சி போகும். இவ்வளோ நாள் கொஞ்சம் அமைதியாக இருந்த ஒரு சீமான் என்ன சொல்ல ஆரம்பிச்சா, டக்குன்னு வந்துட்டு நான் ஆட்சிக்கு வந்துட்டேன்னா தமிழ் தாய் வார்த்தை இருக்காதுரா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது ஒரு பகுதி கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கு. இப்போது நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா திராவிட நாடுன்னு ஒரு டிபி வச்சுத்துறாங்க, இந்த போடு தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு டிபி வச்சுத்துறாங்க. ரெண்டு பேரும் கடைசியாக அடிச்சுட்டு தெரியுங்க, எப்படி அஜித் விஜய் இந்த மாதிரி தான், ரஜினி கமல் இது மாதிரி தான், கடைசி ரெண்டு பேரும் அடிச்சுட்டு சாங்க, எவனும் ஒற்றுமையாக இருந்துடாதீங்க. இதான் மேட்ரு. இதை பற்றி பார்க்கறத விட நார்த்துலையும் சரி சவுத்துலையும் சரி, இந்த சவுத் விஸ் நார்த், ஹிந்தி விஸ் தமிழ், இப்போ சமஸ்கிருதம் போதும் அந்த டைமிங்கில் சமஸ்கிருதம் விஸ் தமிழ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஹிந்தி விஸ் தமிழ் இருக்குது. ஏன்னா சமஸ்கிருதம் வந்து அதிகமாக யாரும் பயன்படுத்துறதில்ல, அதுக்கப்புறம் ஹிந்தி இப்போ டாப்பில் இருக்குது, ஹிந்தி அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, இந்தியாவே அதிகமாக பேசக்கூடிய லாங்குவேஜ் ஹிந்தின்னு சொல்கிறாங்க. பட் எது ரொம்ப பழமையான மொழி, எது அதிகமாக பேசப்பட்ட மொழி அப்படின்றது கிடையாது, எது ரொம்ப 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 காலம் கடந்தும் அப்படியே நிலைச்சு நிற்கிற மொழி தான் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. பட் ஹிந்திக்கு முன்னாடி தமிழ் வந்திருக்கு. ஸோ தமிழ் சிறப்புன்னு சொல்லிட்டு சவுத் இந்தியாவில் சொல்லிட்டு இருக்காங்க. நார்த் இந்தியாவில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அதை நிறையா வச்சுருக்கோம், எங்கள் ஹிந்தியில் தான் எல்லாமே இருக்குது, பார்த்தீங்களா, புராணம் எல்லாமே எங்கள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிட்டு போட்டு உருட்டிட்டு இருக்காங்க. ஸோ இது ரெண்டு பேரும் டிவைட் பண்ணிகிட்டே இருக்கணும், நாடுகள் சவுத் இந்தியா யூனியன் ஆஃப் சவுத் இந்தியா சொல்லியிருக்கோம்ல. ஸோ அதுக்கான முன்னெடுப்புகள் எல்லாமே கீழே பக்காவாக போயிட்டு இருக்கு. ப்ரோ வீடியோக்கு ஆரம்பத்தில் ஏ டு டி பேசுறத ஆரம்பிச்சுட்டு நீ இப்போ இதுக்குள்ள போயிட்டு இருக்க, ஆமாம் இவ்வளோ முக்கியமான விஷயங்கள்லாம் பேசும்போது உங்களுக்கு அது தேவைப்படுமா என்ன? டெய்லருக்கா ப்ளவுஸ் இப்படி என்ன என்ன கலரில் தைச்சாங்க, நம்ம ஏ டு டி என்ன பண்ணிட்டு இருக்காரு, எந்த கான்ட்ரவர்சியில் மாட்டியிருக்காரு, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பற்றி நீ பார்க்குறோம், வாங்க வீடியோவில் போகலாம். ஆக்சுவலாக நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் டெக்கும் அப்புறம் இந்த ஏ டு டி இருக்காங்கல்ல, இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பஞ்சாயத்து ஆரம்பத்தில் போச்சு. ஸோ அந்த பஞ்சாயத்தோட பின் விளைவுகள்னு சொல்லுவாங்கல்ல, கர்மா எஸ் பூமரேன்னு சொல்லி, அவர் அடிக்கும் போது எல்லாமே சிரிச்சுட்டு இருந்தீங்க, காமெடி பண்ணிட்டு இருந்தீங்க, பயங்கரமாக ஒரு முருட்டு மூவிலாம் ரிலீஸ் பண்ணீங்க, இப்போ என்ன வந்துட்டு அப்படி சோல்ஜர் நான் செஞ்சது தப்பு அப்படின்னு ஒன்று பேசிகிட்டு இருக்கீங்க. கருப்பு ட்ரெஸ் போட்டதுக்கு ஒரு அடி அடிக்க ஆரம்பிச்சோடனே திருப்பி எல்லோ ட்ரெஸ்க்கே வந்துட்டாங்க, இங்கே என்ன பண்ணாலும் அடிக்கிறாய் இல்லடான்னு. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தன் ஒரு கரெக்டாக போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னா பின்னாடி செக் பண்ணணும், ஏதோ ஒன்று சரியில்லை அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். சோல்ஜர்ஸ் அசம்பல் அசம்பல் சொல்லிட்டு எல்லாரையும் அசம்பல் பண்ணி நல்லா செஞ்சு விட்டாப்புல. ஸோ அந்த வீடியோ ஸ்கீலையும் ஏ டு டி வீடியோ ஸ்கீலையும் அதுக்கப்புறம் நம்மளோட இவர் இருக்காரு தமிழ் டெக், அவரோட யூடியூப் சேனலில் கீழே இருக்க கமெண்ட்ஸையும் கவனிச்சுட்டு இருக்கோம். கமெண்ட்ஸை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம், என்னென்ன மாதிரி மனநிலையில் இருக்காங்க இந்த ஆடியன்ஸ், இதுக்காக வரைக்கும் சோல்ஜர்ஸ் அசம்பிள் சொல்லிட்டு கொண்டாடிக்கிட்டு இருந்த கூட்டமே திருப்பி சோல்ஜர்ஸ் டிஸ்அசம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகணும் ஆடான்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சேனலில் நாங்கள் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சோல்ஜர்ஸ் அசம்பிள் இந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் லைக்ஸ் கமெண்ட்ஸ் இதெல்லாம் விட உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தோம், ஸோ அந்த நம்பிக்கை நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருக்கமான ஒரு பதிவு ஒருத்தர் போட்டிருக்காப்ல, கமெண்ட்ஸ் போட்டிருக்காரு. இன்னொருத்தர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, நீ இதெல்லாம் கூட மன்னிச்சிருந்தா, நீ இவ்வளோ விஷயம் பண்ணதெல்லாம் கூட மன்னிச்சிருவேன், அவங்க கூட வேலை பார்த்த ஒரு எம்ப்ளாய் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, ஐ மீன் அடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ட்விட்டரில் வந்து ஐ ராபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்குது, அந்த அக்கௌண்ட்டில் வந்து இவங்களை பற்றி டீட்டெயிலாக ஒரு ஆர்டிக்கல் மாதிரி போட்டிருக்காங்க. ஏ டு டி நந்தா வந்து இந்த மாதிரி அவங்க 2022 இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதை நம்ம எடுத்து விஷுவல் பண்ண வேணாம், ஏன்னா யாருமே அதை பண்ணலை. பட் நம்ம அதோட லிங்க், அந்த ட்விட்டரோட லிங்க்கை கீழே கொடுத்துறேன் டிஸ்கிரிப்ஷனில், இது போய் படிச்சு பாருங்கள். கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும், இந்த மாதிரிலாமா பண்ணுறாரு, எம்ப்ளாயை அடிச்சிருக்காங்க, மிரட்டியிருக்காங்க, அவங்களோட சேட்ஸ் இருக்குல்ல, அவங்களோட லவ்வர்ட்ட பேசின சேட்டு, அதுக்கப்புறம் பர்சனலாக பேசின ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசின சேட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, நீ இந்த நடந்த விஷயங்களை வெளியே ரிலீஸ் பண்ண அப்படின்னா நான் உன்னுடைய விஷயங்களை ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க.
சொல்ல போனா துண்டு கட்ட தூக்கிட்டு போய் வச்சு துவச்சிருக்காங்க. துவச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயம் பண்ணியிருக்காங்க. அதை பத்தின டீட்டெயிலாக ஒரு விஷயம் ட்விட்டர்ல போட்டிருக்காங்க. அந்த ட்விட்டரோட லிங்கை கீழே கொடுக்குறேன். அதுல வாய்ஸ் ரெக்கார்டு மட்டும் இருக்கு. அந்த பாதிக்கப்பட்ட நபர் பேசின ஆடியோ மாதிரி வாய்ஸ் ரெக்கார்டு இருக்கு, அதுவும் அதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி அந்த டோட்டல் இஷ்யூலையும் மாட்டிக்கிட்டு ஜோக்கரா மாறினது யாரும் எப்படி தெரியுமா, சோல்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காரு. ஆனா இது சொல்லப்போனால் அது உண்மைதானங்க. இப்போ நம்ம இவங்களை சொல்லிட்டு இருக்கோம், ஒரு யூடியூப்ல சும்மா வீடியோ பார்த்து இவங்கள்ட்ட நம்ம வந்து ஜோக்கராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி இதை பத்தி பெருசா பேசிட்டு இருக்கோம், கான்ட்ரவர்சியா போகுது. பட் ரியல் லைஃப்லயே நீங்க 5 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை காமெடி ஆக்க போறீங்களே, அதை பத்தி என்னைக்கு பேச போறீங்க? உங்களுக்கு அதெல்லாம் முக்கியமே கிடையாது. என்ன 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது, இதான கான்ட்ரவர்சி தானே. இப்ப நடக்குதா, நாளைக்கு இன்னொரு யூடியூபர் நடக்கும், இங்க உட்காந்து கத்திக்க இருக்கோமோ அடுத்து அங்கவே கத்திக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த சர்க்கார் படத்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா, ட்விட்டரில் கான்ட்ரவர்சி ஆகும், அதை நாங்கள் ஷேர் பண்ணோம், அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க ஷேர் பண்ணோம், அப்படி ஷேர் பண்ணிட்டே இருப்போம், அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. சும்மா வந்து உடனே வந்து ஏடுடியை வந்து இப்போ பேசிட்டீங்க வச்சுட்டீங்க அப்படின்னால ஏடுடி அடுத்த வீடியோ போடாமல் இருக்க போகிறாரா, இல்லை யூடியூப் காலி பண்ணிட்டு அவர் போக போகிறாரா? கிடையாது. அடுத்தவங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திருப்பி வீடியோ போடாரம்பாரு, இதே வீடியோ நீங்களே பார்ப்பீங்க, கீழே திருப்பி போய் ஓகே ப்ரோ இப்போ சேஞ்ச் பண்ணிட்டீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்களே கமெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரெண்டே ரெண்டு கட்சி தான் அடுத்தடுத்து மாறி மாறி ஆட்சிக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ போன டைம் இதே கட்சியை பற்றி கழிவுகளையும் ஊற்றின கூட்டமும் நீங்கள் தான். அதுக்கப்புறம் வந்து ஆட்சி மாறி வந்த பிறகு திருப்பி அதே கூட்டத்தை திருப்பி எந்த ஆட்சியை போலந்தீங்களோ அதே ஆட்சியை திட்டுறது நீங்கள் தான். ஸோ மாற்றி மாற்றி திட்டிகிட்டே இருப்பீங்க. உங்களுடைய மனநிலை என்ன அப்படின்னா, மனிதர்கள் வந்து ஒரு நிலையான மனநிலை இல்லை. இந்த 5 வருஷத்துக்கு உங்கள் மைண்டை நல்லா மாற்றிடுறாங்க, அடுத்த 5 வருஷத்துக்கு அவையும் வந்து மாற்றிடுறாங்க. ஸோ இப்படி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறது இப்போ ரொம்ப குறைஞ்சி போய் 6 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டு இருக்கு. உங்கள் மனநிலை ஸ்டேபிளாக இல்லை, நீங்கள் இப்படி அலைஞ்சிக்கிட்டே இருக்கு. உங்கள் எண்ணம் வந்து அலைஞ்சிக்கிட்டே இருக்க வரைக்கும் அவங்க நல்லா வியாபாரம் பண்ணி செழிச்சு செழிப்பாகிட்டு போயிட்டே இருப்பாங்க, நீங்கள் கடைசி வரைக்கும் இப்படியே சோக்கர் ஆகிட்டே இருப்பீங்க. இதான் ரியாலிட்டி. ஸோ இந்த ரியாலிட்டி பற்றி நம்ம டீப்பாக பேசணும் அப்படின்னு சொன்னாங்களேன், எவ்வளோன்னு கண்டுக்க போகிறது இல்லை. ஆனால் இந்த மாதிரி யூடியூப்பில் இருக்கிற சின்ன சின்ன சில்லற மேட்டர்லாம் போய் பேசணும்னா அப்படியே பதறாங்க, ஏதோ ஒரு லைக் கமெண்ட் எல்லாம் வந்து கீழே கான்ட்ரவர்ஸாக பேசுகிறாங்க. சோல்ஜர் அசம்பிள்ன்றாங்க, இன்னொரு பக்கம் வந்து சோல்ஜர்லாம் கோமலி ஆகிட்டாங்கன்றாங்க. டே நீங்கள் ஆல்ரெடி எல்லாருமே கோமாளி தான்டா, இந்த ரெண்டு கமெண்ட் கொஞ்சம் ரசிக்கும்படி இருந்துச்சு. அந்த மாயாணி குடும்பத்தாரில் அந்த சிங்கம்புலி இருப்பார்ல, அவர் வந்து ஒரு காமெடி ஆக்டராக நடிச்சிருப்பார்ல, ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க நடிச்சுட்டு இருப்பாரு. அந்த கேரக்டர் கணேசை போட்டிருக்காங்க, கணேசன் ஒருத்தர் கண்ணடி போட்டு ஒரு கூட வேலை பார்ப்பார்ல. ஸோ அந்த நம்பர் சொல்கிறாரு, அண்ணே நீ செத்துட்டு ஏடுடி எனக்கு தானே, நீ செத்து போயிட்ட இந்த செருப்பு ரெண்டு எனக்கு தானப்பா, லூசு பையில செருப்பு தான் சாகுவா சொல்கிறேன், ஏன்னா நீ செத்துட்டேனா ஏடுடி எனக்கு தானே அப்படின்னு சொல்கிறாரு. அவன் செருப்பை பற்றி பேசுவார், நீ செத்து போயிட்டா அவன் செருப்பு எனக்கு தானே, அந்த மாதிரி காமெடியை முயற்சி பண்ணி போட்டிருக்காரு. எவ்வளோ பாருங்களேன் அந்த நகைச்சுவை தன்மை நம்ம மக்கள் இந்த மத்தியில் எவ்வளோ அழகாக இருக்கு. அடுத்த கமெண்ட்டை பாருங்களேன், ஏடுடி நான் தான் ஸ்கேமர், ஏடுடி தான் தான் ஸ்கேமர் இல்லை, ஸ்கேமே ஏடுடி தான் தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஐ மீன் என்னன்னா, ஸ்கேம் நடந்திருக்கு இந்த விஷயத்துல, ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா ஓகே, பட் இவர் நடத்துற கம்பெனிக்கு இவரே எப்படி வேற இடத்த சொல்ல முடியும், ஏன்னா ஸ்கேம் பண்ணதே அவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏடுடி நம்பாவே ஸ்கேம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் ஸ்கேமர் கிடையாது, ஸ்கேமே நான் தான் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. இந்த விஷயம் நம்ம 90s kids ரொம்ப ரொம்ப ரிலேட்டடான ஒரு கமெண்ட். இந்த ஸ்மோக் பண்றது ட்ரிங்க் பண்றதுல இன்ஜுரி டு ஹெல்த்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பொம்பளை சொக்கே உங்களுக்கு ஹெல்த்துக்கு ப்ராப்ளம்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கிட்டத்தட்ட இந்த விஷயம் அப்படிதான் ஆரம்பிச்சிச்சு. இவர் போய் ப்ளவு தைக்கிறவங்கள்ட்ட போயிட்டு பேசி இங்க எங்க ஒரு மாட்டினார் அப்படின்னா, மதங்கூர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன கிளிப்ல வரும், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்டோட பேசியிருப்பாங்க இவனும் தருண் குமாரனும். ஆனா என்ன ஒரு மேட்ருன்னா, ஏடுடி இருந்தா மட்டும்தான் மாட்டிருக்காங்க, அந்த குரூப்ல இருக்க எல்லாம் அப்படியே கப்பு சிப்புன்னு ஒழுங்கிட்டாங்க, பதுங்கிட்டாங்க, கிட்டோம் பொந்துக்குள்ள பதுங்கிட்டாங்க, எல்லாம் எவனுமே பேசுறதில்ல பாத்தீங்களா. பட் ஏடுடி இருந்தா நான் தான் ஆர்என்டி பண்ணுவேன், நான் தான் ரொம்ப ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிப்பேன், மூக்க மூக்க நினைச்சாரு மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. ஸோ எவனுமே சப்போர்ட்டுக்கு வரல, ஏன்னா இப்போ வந்தான்னு வச்சுக்கோங்களேன், எவனா ஒருத்தர் உள்ள வந்தானா அவனையும் பின்னாடி ரிசர்ச் பண்ணி அவனோட இதையும் வெளியே கொண்டு தருவானுங்க. அப்போ எல்லாருமே கப்புச்சுக்குன்னு அமைதியாக இருக்கிற காரணம் என்னன்னா, இந்த இடத்துல அமைதியாக இருக்கிறதா நல்லது. இப்போ பிரியாணி மேன் மேட்ரப்போ இவர் அமைதியாக இருந்திருந்தாருனா பஞ்சாயத்து வந்திருக்காரு, இப்ரான் மேட்ரப்பையும் அமைதியாக இருந்தாருனா பிரச்சனையே இல்லை, டெய்லர் அக்கா மேட்ரலையும் அமைதியாக இருந்தாலும் பிரச்சனையே இல்லை. அப்புறம் இவ்வளோ விஷயத்த நீ பேசுகிறப்போ நாளைக்கு ஓமால் ஏதாச்சும் ஒரு அலிகேஷன் தான் என்ன ப்ரோ பண்ணுவேன், ஒரு மேட்டர் தான் நம்மகிட்ட என்ன சொல்லுவாங்க சொல்கிறதுக்கு நானும் யோசிச்சு பார்த்தேன். நம்மளை வந்து இப்படி சொல்லணும் என்னடா சொல்லுவாங்க, ஒன்றுமே சொல்ல எல்லாத்தையும் நானே சொல்லிடுறேன், இந்த மாதிரி இந்த டைமிங்கில் இது நடந்துச்சு, என்னை பற்றின எல்லா டீட்டெயிலுமே நானே சொல்லிடுறேன். இந்த இடத்துல இந்த மாதிரி மிஸ்டேக் இருந்துச்சுங்க, இந்த மாதிரி திருத்திக்கிட்டேன், மனுஷனாக பிறந்தோன்னா மிஸ்டேக்ஸ் இருக்கும், இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருப்பான், அந்த மிஸ்டேக்கை தெரிஞ்சுக்கிட்டு ஓகே இந்த மிஸ்டேக் பண்ண வேணாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருத்திக்கிறது பேர் சரி. ஏன்னா பப்ஜின் வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் அவர் ஒரு சில விஷயம் பண்ணார், அதனால ப்ராப்ளம் அடைஞ்சோடனே டக்குன்னு சேஞ்ச் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் அது வரதே இல்லை, அந்த மாதிரி கான்ட்ரவர்சி வரதே இல்லை, ஆனால் அது தெளிவாயிட்டார், இதனால பிரச்சனை இது பண்ணக்கூடாது அப்படின்னு தெளிவாயிட்டார். இந்த மாதிரி எல்லாருமே ஒரு தவறு பண்ணிட்டு டக்குன்னு மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது, ஆனால் அது மாற்றாமல் அதை மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி நான் அப்படியும் பண்ணவே இல்லை,
ஒன்னு மறைக்கிறதுக்கு இன்னொன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா நீ சொல்லிக்கிட்டேதான் இருக்கணும், அதை விட்டு நீ கடந்து வர முடியாது, அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். ஒத்துக்க ஜஸ்ட். இப்போ நான் இதுக்கப்புறம் கதிர் ப்ரோ நீ வந்து டிசிபி கொடுக்கணும், டிசிபி முட்டு கொடுத்த ப்ரோ அப்படின்னு சொன்னால் ஓகே ஆமாம் ஒத்து நான் ஒத்துக்குவேன். ஆமாம் அதான் பண்ணேன், ஏன்னா அந்த இடத்துல எனக்கு தெரியல, உங்க வந்து நான் நம்பினேன் ஓகே தமிழ் தேசியம்னு ஒரு விஷயத்த அந்த கட்டமைப்பை நான் நம்பணும். ஸோ அதனால நம்ம அந்த இடத்துல ஒத்துக்கிட்டோம். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே வெளியே வந்து பார்த்தா ஏ இதுவுமே மேட்ரு ப்ராப்ளம் இருக்குடா, இதுக்கு மேலே ஒரு விஷயம் இருக்குடா தேடி போக ஆரம்பிச்சோன்னா இதை புரிஞ்சுக்கிட்டோம், இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கடந்து கடந்து போயிட்டே இருக்கணும். ஒரே இடத்துல உட்காந்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்தை நம்ம சஸ்டெயின் பண்ணணும்னு நினச்சிட்டோம்னா கண்டிப்பாக பிரச்சனையில் தான் மாட்டுவோம். அப்படி மாற்றவங்க தான் ஏகப்பட்ட பேர் மாட்டிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து மக்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, உண்மையே சொல்லுங்கள். பட் இப்போ தப்பு பண்ணுறாரு அப்படின்னா அதை சொல்கிற விதம் இருக்குது. இப்போ தமிழ் டெக் வந்து ஏதோ சில மிஸ்டேக் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த மிஸ்டேக் வந்து இது மாதிரி சொல்லி செஞ்சிருக்காரு, இதை மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னால் வேற. பட் அவர் என்ன மாதிரி கிண்டல் பண்ணி எப்படி ஒரு மாதிரி பண்ணாங்க, அப்புறம் அது ஒரு ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமையெல்லாம் அவர் அடைஞ்சிருக்காரு. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இருக்கோம் வச்சுக்கோ, நம்ம இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம். நம்ம வந்து இந்த ஒரு மாதிரி சொல்கிறதா கான்ஸ்பிரசி டேபுட்டான டாபிக் அப்படிலாம் சொல்கிறீங்க இல்லை. நம்ம பர்சனல் லைஃப்பில் மாட்டும் போது, பர்சனல் லைஃப்பில் ஃபேமிலிக்குள்ளே போகும்போது நம்மளை அப்படி தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு புரியவே இல்லை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றது புரியல. நம்மளை ஏதோ ஒரு ஏலியன் மாதிரி பார்க்குற ஒரு மனநிலை வந்துடுது. இதுதான் கடன் தான் போகணும். ஏன்னா ஒரு விஷயம் இந்த மக்களை பொறுத்தவரைக்கும் ஒன்று தெரியல அப்படின்னா அவனை வெளியால் தான் பார்ப்பாங்க, அந்நியமாக தான் பார்ப்பாங்க, அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுக்கான ஒரு உந்துதல் இல்லை. நீங்கள் இது வரைக்கும் கடந்து வந்த பாதையில் எதுலேயுமே இப்படி ஒரு பாயிண்ட் இருக்குன்றத பார்க்குறக்கான விஷயமே கிடையாது. இதெல்லாம் உடச்சி வெளியே வந்தீங்கன்னா தான் ஓகே அப்படின்னு புரியும், புரியுது அவங்களுக்கு. அதனால தான் நம்ம சைடில் இருக்கவங்களை பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரிகிற மாதிரி இருக்கும். பட் நீங்களும் கடந்து வந்தீங்க. அடி இந்த ஹிப்பா பாதி சொல்லுவார், ஒரு தடவை அடி விழுகும், அந்த அடி விழுந்தானே நான் எழுந்திரிச்சிட்டேன் முடிச்சுக்கிட்டேன், உங்களுக்கு ஒரு நாள் விழுகும் அன்றைக்கி நீங்கள் முடிச்சுப்பீங்க அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவார். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நாள் விழுகும், விழுகும் போது கொஞ்சம் தேடுவீங்க என்னடா நடக்குதுன்னு தேடுவீங்க, அதுக்கப்புறம் நம்ம பக்கம் தான் நினைக்க போகிறீங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், வேறு ஒன்றும் கிடையாது. காலம் எல்லாத்துக்குமே பதில் சொல்லுவோம். சரி, லாஸ்ட் ஒரு கமெண்ட் தான் ரொம்ப அல்டிமேட்டான கமெண்ட். ஒரு தடவை சோல்ஜர் மாறிட்டோன்னா ஆல்வேஸ் சோல்ஜர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு புரியல, ஒரு தடவை நான் அடிமையாயிட்டேன்னா கடைசரிக்கு அடிமை அந்த மாதிரி சொல்கிறீங்களா? ஒரு தடவை நான் இதுக்கு குத்திட்டேன், ஒரு தடவை நான் இதுக்கு குத்திட்டேன், கடைசரிக்கு அப்படி தான் குத்துவேன், அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? அப்போது இந்த ஒன்றே ஒன்று நான் கிளியராக புரிஞ்சுக்கிட்டேங்க. இங்கே நடக்கிற எல்லா நிகழ்வுகளுக்கும் இங்கே நடக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணத்தை தேடி தேடி ஓடி நான் ஒன்றே ஒன்று நான் புரிஞ்சுக்கிட்டேன். பிரச்சனை வேறு எங்கேயுமே இல்லை, வெளியே இல்லை, உங்ககிட்ட தான் இருக்குது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஜோன் எது இருக்கோ அதுக்குள்ளே நீங்கள் அடாப்ட் ஆகிக்கிறீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த உலகம் போதும்ப்பா, நிம்மதியாக வேலைக்கு போனோம், சாப்பிட்டோம், தின்னோம், தூங்கினோம், இதுவே போதும், இந்த அடிமை வாழ்க்கையும் பழக்கப்பட்டுட்டீங்க, காலங்காலமாக இதுலேருந்து நான் பழக்கப்பட்டுக்கிட்டீங்க. ஸோ இதுக்குள்ளே இருந்துக்கோன்னு நினைக்கிறீங்க. ஏன் அப்படின்னா, இப்போ இண்டிபெண்டாக ஒருத்தன் ஒரு ஃபேமிலியில் வந்து ஒருத்தவங்க வந்து கூடி வேலை பார்த்து சம்பாரித்து ஒரு பிள்ளையை படிக்க வச்சுருப்பாங்க, அவனையும் கடைசி அந்த செயின் ரூப்லேயே சுத்த வைப்பாங்க. அதே மாதிரி வேலைக்கு போ சம்பாரி, வேலைக்கு போ சம்பாரி, இதே மாதிரி ஓட வைப்பாங்க. அப்புறம் அவன் மகனுக்கு என்ன பண்ணுவான், அவனையும் இந்த மாதிரி படிக்க வச்சுட்டு அவனையும் வேலைக்கு போ சம்பாரின்னு வாங்க. சொந்தமா பிசினஸ் பண்ணு, நீ தனியா பண்ணு, உனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலா ஒரு விஷயம் உருவாக்கு, உனக்கான ஒரு விஷயத்த பண்ணு அப்படின்னு எவனுமே சொல்லித்தர மாட்டான். ஏன்னா இந்த சேஃபான கேம் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றீங்க. காலைல 8-24 hours 8-8 போறீங்கல்ல, காலைல 8 மணிக்கு வேலைக்கு போனா நைட் 8 மணி. ஸோ இந்த ஒரு ரொட்டேஷனான லைஃபே உங்களுக்கு கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டீங்க, இதான் வாழ்க்கை எப்படியும் வாழ்ந்துட்டு போயிருவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் இது கிடையாது வாழ்க்கை. இந்த உலகத்துல என்ன வேணா பண்ண முடியும், ஃப்ரீடம் எல்லாமே இருக்கு, நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஓவியம் இருக்கு, சயின்ஸ் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, ஸ்பிரிச்சுவல் இருக்குது, யூடியூப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை குழந்தைங்களுக்கு ஊக்கப்படுத்தி அவங்கள அதுக்கு அதில் வளர்த்து பெரிய ஆளாக கொண்டு வரதுக்கான வேலையை பாருங்கள். அதை விட்டுப்பட்டு திருப்பி நீ படிக்கிறியா, நல்ல மார்க் எடுக்கிற, 100 மார்க் எடுக்க, 1 மார்க் நான் அடித்து அவனை கொண்டு கொடுமைப்படுத்தி திருப்பி அவன் மார்க் எடுத்துகிட்டு என்ன படித்தோம் என்ன புரிஞ்சோன்னு தெரியாமல் வேலைக்கு போவான். வேலைக்கு போனால் நம்ம ஸ்கூலில் காலேஜில் படித்த விஷயமே வேலையில் வரவே இல்லையடா, வேலையில் போய் புதுசாக கற்றுப்பான். ஸோ அங்கே போய் புதுசாக கற்றுக்கிட்டு இதனடா பிடிக்கவே இல்லை, ஒருத்தன் பிடிச்சவளாப்பா ஒருத்தன் பிடிக்காமலாப்பா, இந்த 1008 சிக்கலில் இந்த உலகத்தை பற்றியும் இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் என்னத்தையும் புரிஞ்சுப்பான், புரிஞ்சிக்கவே மாட்டான். ஸோ அதுக்காக தான் சரியான பாதையை நோக்கி போங்க. கடினமாக இருந்தாலும் சரியான பாதையில் போகிறது தான் சரி. ஒருத்தன் போகிறான்றக்காக ஈஸியாக இருக்குது, அதுக்குள்ளேயே போவோம் அதுக்குள்ளேயே போகணும்னு சொல்லிட்டு கடைசரிக்கு அந்த சுழற்சியிலே சுத்தாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு பாதையை உருவாக்குங்க, அந்த பாதை சரியாக இருந்த பாதையாக இருக்கட்டும், அந்த பாதையை எவ்வளோ கடினமாக இருந்தாலும் முயற்சி செஞ்சு போங்க. நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி அடுத்தடுத்த ஜென்ரேஷன் போகும். இப்படி வளர்ந்தவங்க தான் பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க. கடைசரி அவங்கள பார்த்துட்டு நீங்கள் பொன்மணிகள் இன்ஸ்பிரேஷனாகவே இருக்கக்கூடாது. அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டனால தான் அங்கே போய் நிற்கிறான். கஷ்டமே பட வேணாம் அப்படின்னா நீங்கள் கடைசரிக்கு இந்த 8-2 காலைல வேலைக்கு போவீங்க, நைட் வெயிட் போவீங்க, காலைல வேலைக்கு போய் வெயிட் போவீங்க, இதே சுழற்சியில் சாவீங்க. கடைசரிக்கு இதை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. ஒரு இடத்துக்கு மேலே அந்த 8-2 வேலைக்கு போகிற கான்செப்டே காணாமல் போயிடும். அன்னைக்கு இப்போவே ஆரம்பிச்சிச்சுல ஏஐ டெக்னாலஜி, 2004 ரோபோட்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தோட ஐ ரோபோட்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரோபோட்ல வந்து வில் ஸ்மித் நடிச்சு பார்ப்பல, அந்த படத்தோட அப்படியே ஒரு சீக்வன்ஸ் மாறாமல் இப்போ எலான் மஸ்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைமிங்ல டிராவல் பண்றதுக்கெல்லாம் கார் வரும், ஆட்டோமேட்டிக் கார், இதுல ஸ்டேரிங்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது, உள்ள போய் உட்காந்து கரெக்டாக பேர ட்ராப் பண்ணிடும், இது பண்ணிடும். நம்ம சினிமாவில் வரதெல்லாம் சும்மா சொல்லாதீங்க, அதெல்லாம் சினிமாவில் வந்து வந்துச்சுன்னு சொன்னீங்க. இந்த ஐரோபாட் படத்துல பாருங்க, அந்த படத்துல 2004 வந்த விஷயங்கள் அப்படியே 2024 நடக்குது. எலான் மஸ்க் வந்து கண்டுபிடிச்சிட்டான்.
ஒரு ரோபோ வீட்டுக்கு வேலை பார்க்கறதா இருக்கட்டும், நாயை வாக்கிங் கூட்டி போறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ரோபோ வந்துருச்சு. ஸோ நம்ம அப்பவே சொன்னோம், யாருமே கேட்கல, இப்போ வந்துட்டு இருக்குல்ல. ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்க, இதே ரோபோட் நாளைக்கு தன்னைத்தானே மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு தயாரிச்சு, அதாவது தன்னைத்தானே உருவாக்குறதுக்கு புரிஞ்சுக்குச்சு அப்படின்னா, அதாவது ஒரு ரோபோ இன்னொரு ரோபோ உருவாக்குறதுக்கு கத்துக்கிட்டுச்சு அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, அதுக்கு ஆளுமைக்கு வந்துடும், நாம அடிமையா மாறிடுவோம். டெர்மினேட்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்கல்ல, ஸோ அந்த சீக்வன்ஸ் கூடிய விரைவில் நடக்கும். இப்படியே நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா, எல்லா வேலையையும் ரோபோட்டையும் கணினிட்டையும் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா, நீங்க நாளைக்கு அடிமையாயிருவீங்க, அது உங்களை ஆளுமை பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் சிம்பிள் மேட்ரு. தமிழ் டெக்க அவர்கிட்ட வந்து ஓகே அந்த டைம்ல என்னமோ பண்ணிட்டு போறான்னு வச்சுக்கோங்க, அவர் திருத்திக்கிட்டார், அவருடைய அனுபவங்கள் வந்து பாடம் கத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மேன்மையான மனிதன் வச்சுக்கோங்க, ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இவரு இவங்க இப்போ டே டு டே படுறதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, அவர் தப்பு பண்ணியிருக்காரு அதனால பண்றாரு, பட் அவர் வந்து அவர் ஒரு வேலை பார்க்கறதுல ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காரு, அதனால அவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக இருப்பாரு. ஸோ அவருக்கு தெரியும் அந்த பிரச்சனை என்னன்னு தெரியும். ஸோ இது இன்னொருத்த நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வேலையை அவர் பாட்டு பார்த்துட்டே இருக்காரு. ஸோ அது கீழே கமெண்ட்லாம் போட்டுட்டு இருந்திருக்காங்க, பரவாயில்ல ப்ரோ நீங்க சூப்பர் ப்ரோ மாஸ் ப்ரோ. இந்த மக்கள் வந்து அவர் ஆரம்பத்தில் இதே மக்கள் தான் அடிச்சிருப்பாங்க, என்ன பண்ணி உருட்டு 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 மூவி பற்றி அவுட்டு மொத்தம் இதே கலாய்ச்சிருப்பாங்க. இப்போ ரெண்டு விஷயத்தையும் டிஃப்ரென்ஸ் பார்க்கும் போது ஓகே இவனை உருட்டுன்னு சொன்ன உடனே பெரிய உருட்டா இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு திரும்பி இவர்கிட்டே வந்து சூப்பர் ப்ரோ சமபுரம் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் இப்படிதான் நீங்க இருக்கீங்க. ஸோ அதனால தான் ஒரு சில ஆட்கள் எல்லாம் பெரிய இடத்துக்கு போனப்பறம் உங்களெல்லாம் மதிக்காம சீண்டாம இருக்கிறதுக்கு காரணம், நீங்க லெவல்ல மேல ஏறவே இல்லை, எதை சொன்னாலும் கண்முடித்தனமும் நம்பிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார், எதுவுமே பேசல, ஒரு வாரத்தை கூட பேசல. கடைசி போட்ட வீடியோ இப்போ கூட பார்த்தேன், கடைசி போட்ட வீடியோவில் இப்போ நாங்கள் என்னென்னமோ நினச்சி வந்தோங்க போங்க எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விரக்தி இல்லாத வியூவர்ஸ் போகிற மாதிரி ஒரு சின்ன கிளிப் போட்டிருப்பாரு, வடிவேல் கிளிப்பு, அந்த கிளிப்பை போடுறேன் பாருங்க. நீங்க அவளுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த Redmi Note 14 Pro Plus வந்தாச்சு. இந்த ஸ்மார்ட் போன்ல நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே வந்து கொடுத்துருக்காங்க. வாவ், இதுலயா இப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே கேட்பீங்க. அண்ட் ஒரு சில விஷயங்கள் அதுவும் இருக்கு. என்ன எதுன்றதை சொல்ல தமிழ் பேசும் அனைத்து நலவுக்கும் வணக்கம் சொல்லுவாங்க. இன்றைய வீடியோக்குள்ள போகலாம். அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க, நாங்க என்னமோ பிளான் பண்ணிருந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. சோ அந்த கிளிப்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவருக்கு இதுல உடன்பாடு இல்ல, அவருக்கு தெரியுது இங்க நடக்கிறதெல்லாம் என்னன்னு தெரியுது, மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியுது. அவங்களுக்கு தீனி நான் போட விரும்பல, ஏன்னா அவங்க செஞ்ச விஷயத்தினாலதான் நான் பாதிக்கப்பட்டேன், ஏ டு டி செஞ்ச விஷயத்தினாலதான் பிரியாணி மேன் பாதிக்கப்பட்டான். இப்படி பாதிக்கப்படக்கூடாதுன்றக்காக அவர் வேலையை அவர் பாட்டு பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு. சோ இது கடந்து போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஒரு அடையாளம் கிடைச்சிடும் அவருக்கு, எவ்வளவுதான் ப்ராப்ளம் கொடுத்தாலும் சரியா கடந்து போறான் அப்படின்ற விஷயம் ஒரு நல்ல ஒரு குணம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே நேருடி நந்தாக்கும் தமிழ் டெக்கும் நம்ம எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, நமக்கு அவங்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, பட் பார்க்குறோம்ல ஒரு வியூவர்ஸாக பார்க்குறோம் இது சரி தப்புன்னு தெரியுதுல. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளோதான். இன்னொன்று, இந்த தாவிக்கா தமிழக வெற்றிக்கழகம் நடக்கப்போகுது, மாநாடு நடந்தபோது 27ஆம் தேதி நடக்கப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ புயல் வேறு வருதுன்றையும் மழை வேறு வருதுன்றையும் அதுக்கெலாம் ரொம்ப டீப்பாக ரொம்ப கிளியராக பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு மாநாடே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப தெளிவாக பண்ணுற மாதிரி இருக்கு, கவனித்த வரைக்கும் ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணணுன்றதுல கிளியராக இருக்காங்க. ஸோ அது பரவாயில்ல, நல்ல விஷயம்தான். பட் ஒரு வீடியோ கிளிப்பு, அதே அவரோட ரசிகர் ஒரு வீடியோ கிளிப் போட்டிருக்காரு, அந்த வீடியோ பாருங்க. என் தலைவன் என்னைய பார்க்கணும், அந்த முகத்தை நான் பார்க்கணும், உனக்கு இஷ்டம் தான் நீ போனஸ் கூட வேலை கூட இல்லைனா எனக்கு என் தலைவன் இருக்கிறான் நான் அங்கே போய் பார்த்து. நான் ஒரு தளபதி ரசிகர், நானே சொல்றேன் இந்த ஒரு ஆள் வந்து கட்சி இருக்கிறான் அந்த கட்சி உருப்பிட்டு உன் குடும்பத்தை முதல்ல பாரா தம்பின்னு சொல்றதுதான் அழகே தவிர, உன் வேலை போனாலும் பரவாயில்ல என் கட்சி மீட்டிங் வந்துரு என் வந்து பாருன்னு சொல்ற ஒரு கட்சியும் ஒரு தலைவனும் உருப்பட்டா சரித்திரமே கிடையாது. இந்த வகையில அஜித் நான் வந்து பெருமைப்படுறேன், அந்த வகையில அரவிந்த்சாமி நினைச்சு நான் பெருமைப்படுறேன். இந்த புசியானந்த் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு அரசியல் ஞானம் என்ன இருக்குன்னு தெரியல, இவர் வந்து ஒரு பொதுச்செயலாளர் அவரோட செயலாளராக போட்டு எல்லாத்துக்குமே நிர்வாகமா போட்டிருக்காரு, எனக்கு ஒரு விஷயம் புரியல, இவர் பேசுறதுலயும் இவர் நடந்துக்கிற விதத்துல எதுலையுமே எனக்கு தெரிஞ்சு இவர் அந்த பொறுப்புக்கு தகுதியான ஆளுன்ற மாதிரி தெரியல, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம தான் நடந்துட்டு இருக்காரு. இவரு ஒரு தியேட்டர்ல உட்காந்து வந்திருக்காரு, பக்கத்துல ஒருத்தர் போட்டோ எடுக்க இவரோட வயசுல மூத்தவர் நினைக்கிறேன், பக்கத்துல நிக்கிறாரு, இவர் உட்காந்து போன் நோண்டிட்டு கையில் நோண்டிட்டு இருக்காரு, அவர் நின்றுகிட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. ஒரு ஜென்ரலா ஒரு மனுஷன் நம்மளோட வயசுல கம்மியோ கூட வந்து பக்கத்துல நம்ம கூட போட்டோ எடுக்க வராங்க, இவர் யாருன்னே முதல்ல எனக்கு தெரியாது, இப்பதான் அவர் தெரியும். ஸோ உன்னை தெரிஞ்ச ஒருத்தர் வராரு அப்படின்னா நெந்துச்சு நின்று ஒரு மரியாதைக்கு என்ன போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கணும், உட்காந்துக்கிட்டே பகுமானமா போஸ்ட் கொடுக்குறாரு. இன்னும் ஆட்சிக்கு வரல, ஒரு கவுன்சிலா கூட ஜெயிக்கல, அப்பவே இவங்க இந்த நிலைமை காட்டுறாங்க. நாளைக்கு நீங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் கவனிச்சு பாருங்க. வேலைக்கு போகாத எனக்கு தலைமை தான் முக்கியம் வான்னு சொல்ற ஒரு நபரை நம்பி நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, இந்த தலைமுறையை எப்படி கொண்டு போறாங்கன்றது யோசிச்சு பாருங்க. இது விஜய்க்கு எதிராகவோ அந்த புசியானதுக்கு எதிராகவோ கிடையாது, உங்களுக்கு எதிராக நடத்திட்டு இருக்காங்க விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள்ல மாட்டி மாட்டி ஏதோ ஃபேண்டம், இதுக்கு மாதிரி கலைஞருடைய எழுத்துக்கள்களை விழுந்தவங்க, தமிழ்ல விழுந்தவங்க, அதுக்கப்புறம் வந்து ஆக்ட்ரஸ்
நடிகைகள் அவங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் வந்து அதில் போய் விழுந்தீங்க. அப்புறம் எம்ஜிஆர்ன்ற ஒருத்தர் வேறு, அவர் நடிக்கிறது சூப்பராக நடித்தார், ரொம்ப உத்தமரான காட்டப்பட்டுச்சு, அவர் ஜெயிச்சார். எல்லாமே மாயை. இந்த மாயைக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா கடைசி திருப்பி ஒரு 50 வருஷத்துக்கு பின்னாடி போன மாதிரி நீங்கள் 500 வருஷத்துக்கு பின்னாடி போவீங்க. உங்களை யாராலையும் தான் காப்பாற்ற முடியாது. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லைக்கணும். அதில் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த நியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 10 வருஷம் சும்மா இருந்து இத்தனை பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி இத்தனை குழந்தை பெற்று இந்த நபர் பண்ணியிருக்காரு. ஸோ இது சாதனை மாதிரி பண்ணியிருக்காங்க. 10 வருஷம் வேலையே இல்லை. அப்புறம் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க இந்த நியூஸ்க்கு, ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க இவன் 10 வருஷம் வேலை பார்க்காம இருந்தான்னு சொல்லியிருக்கீங்களா, என்ன எப்படிப்பட்ட வேலையை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பண்ணுறாங்க நியூஸில் போட்டு ஒரு சாதனை படைத்த ஒரு நபர் மாதிரி காட்டுறாங்க நியூஸில். ஆனால் இதே தான் ஒரு நம்ம ஊரில் ரெக்கார்ட் பண்ணிச்சு. இன்னும் கிளம்பி நம்ம ஊரில் இதை பண்ணோம்னா ஸ்கேமு ப்ராப்ளம் கேஸ் ஐ போஸ் ஜெயிலே போட்டேருவாங்க. ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இன்னொருத்தவங்க லவ் பண்ணாலும் ஏமாற்று வேலை சீட்டிங்ன்றாங்க. ஆனால் இத்தனை குடும்பம் எடுத்துக்கிறீங்க, எத்தனை பேர் குடும்பம் எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம ஆட்களோட மனநிலை என்னென்னா இந்த மாதிரி யோசிக்கிறாங்க, இல்லை யோசிக்கிறீங்க என்ன பயன் தெரியுமா, என்னடா அவங்க கொண்டாடிக்கிறீங்க இங்கே என்னத்தி உள்ளே போட்டுக்கிறீங்க. ஸோ இதுக்கு பேர் தான் டிஃப்ரெண்ட், அவங்களுடைய கல்ச்சர்ஸ் வேறு நம்மளுடைய கல்ச்சர்ஸ் வேறு, புரியுது அவங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் நம்ம கல்ச்சரை பாதுகாருங்க அப்படின்னு சொல்றது, பாதுகாருன்னு சொல்ற கல்ச்சரை காப்பாத்துற காவலர்களாக நீங்க இருக்க வேணாம். பட் காமனா நார்மலா இருந்துட்டு போங்க, உங்களுக்குன்னு இருக்க விஷயத்த கரெக்டா அனுபவிச்சுட்டு கரெக்டா கடந்து போங்க. இந்த மாதிரி வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருக்கக்கூடியது அப்படியே காப்பி பண்ணி நம்ம இங்க வாழணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நடைமுறையில அது வராது. ஸோ நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த வானவெளி கூட்டம் இருக்குல்ல அது வெஸ்டர்ன் கல்ச்சர்லயே அவனே ஒதுக்குறான். இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ல வந்து பாக்குறது தான் பெருசு, அவங்க தான் நாகரிகம் நினைச்சு நம்ம அதை காப்பி பண்ணி இங்கே பண்ணிட்டு இருக்கோம். பட் வெஸ்டர்ன் கல்ச்சரே இதை கொஞ்சம் ஒரு மாதிரி முகம் சுழிச்சு பார்க்கக்கூடிய விஷயத்த நீங்க இங்கே நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பல கூட்டங்கள் இதை பண்ணிட்டு இருக்கு, இதை நார்மலைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. சீரியஸ்லி இந்த விஷயம் இங்கே நார்மலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நல்லாவே தெரியும். ஸோ இருந்தாலும் இதுக்காக முட்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் ஏன் இதை பண்ணுறாங்கன்ற நோக்கத்தை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அஜெண்டா இருக்கு. இந்த அஜெண்டா தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், அந்த பீட்டா எப்படி உள்ள வந்துச்சோ அந்த மாதிரி பெரிய அஜெண்டா இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களுக்குள்ளேயும் மிகப்பெரிய வலைபின்னல் இருக்கு, அதோட நோக்கம் வந்து பெருசாக இருக்கும். ஆனால் கீழே நடக்கிறதுமோ சாதாரணமாக நடக்கிற மாதிரி தெரியும். இந்த மாதிரி மைன்யூட்டான விஷயங்கள்லாம் சொல்றதுக்கு எனக்கு வந்து ஆசை, நான் கேட்கறதுக்கு தான் யார் இல்லையே. சரி ஓகே மங்களே, அடுத்த வேலை சந்திக்கலாம். ஸ்பீடாக நீங்கள் ஓட்டிட்டு வரீங்க, உங்கள் லாரியில் பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி, அப்படி ஓட்டிட்டு வரும்போது சாலையில 10 குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கு, பக்கத்திலே ஒரு சின்ன பிளே கிரவுண்ட்ல ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கு. 10 குழந்தை மேல ஏத்த முடியுமா, இல்ல ஒரு குழந்தை ஏத்த முடியுமா அப்படின்ற ரெண்டே ஆப்ஷன் தான் உங்களுக்கு. நீங்க யார் மேல ஏத்துவீங்க, 10 குழந்தை மேலயா ஒரு குழந்தை மேலயா? அந்த ஒரு குழந்தை மேல ஏத்து, ஏன்னா 10 பேர் சேர்றதுக்கு ஒருத்தர் செத்தா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுதான் ஏத்துவேன். நான் நல்லா கவனிச்சீங்களா, 10 குழந்தைங்க வாகனம் வர்ற சாலையில விளையாடிட்டு இருந்தது, ஒரு குழந்தை நேர்மையா பிளே கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருந்தது. இந்த உலகமும் அப்படித்தான், இந்த உலகமும் அப்படித்தான். தப்பு செஞ்ச 10 பேரை காப்பாத்துறதுக்காக நேர்மையா இருக்கிற ஒருத்தனை கொன்னுடும், வீழ்ச்சிக்குங்க பொழைச்சிக்கு.